ஹலோ காய்ஸ், எல்லாத்துக்கும் இரவு வணக்கங்க. ஏன்னா டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 9:00 ஆகிடுச்சு. இன்றைக்கி நான் வந்திருக்கிற இடம் அருப்புக்கோட்டைங்க. இன்றைக்கி நம்ம ட்ராவல் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ நான் இருக்கிறது அருப்புக்கோட்டை பழைய பஸ் ஸ்டாண்டுங்க. ஒரு குட்டியான பஸ் ஸ்டாண்டு தான் இது. ஏன்னா மேஜராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அருப்புக்கோட்டையிலேருந்து கிளம்புற வண்டியெல்லாம் இங்கேருந்து தான் கிளம்பும். இந்த ஊரில் நியூ பஸ் ஸ்டாண்டும் இருக்குது, அது இப்போது கன்ஸ்ட்ரக்ஷனில் போயிட்டுருக்குங்க. ஸோ எல்லா பஸ்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா பழைய பஸ் ஸ்டாண்டில் தான் கிளம்புது. நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறது இங்கேருந்து தாங்க. இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறது இந்த பஸ்ஸில் தாங்க. இந்த பஸ் பார்த்தீங்க அப்படின்னா அருப்புக்கோட்டையிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் ரன் ஆகிட்டுருக்குங்க. இது வந்து ஒரு டெய்லி சர்வீஸ் வண்டி தான். அருப்புக்கோட்டையிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் டெய்லியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு 9:40 அருப்புக்கோட்டை பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்புங்க. நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறது அருப்புக்கோட்டையிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் ஃபுல் ஸ்டிச் தாங்க. ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குது, எவ்வளோ நேரத்தில் ட்ராவல் பண்ணுறோம், பஸ் எப்படி இருக்குது, எங்கே ரெஸ்டாக போடுறாங்க, இந்த டீட்டெயிலாம் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து பஸ்ஸோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ஷார்ட்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துடலாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:40 ஆகுதுங்க. நம்ம வண்டி அருப்புக்கோட்டை பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பிடுச்சுங்க. நம்ம ட்ராவல் பண்ணுற இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே டிமாண்டான வண்டிங்க இந்த ரூட்டில். அதுவும் அருப்புக்கோட்டை மக்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த வண்டி ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு 9:40 கிளம்புற வண்டி அதிகாலை 3:30 நமக்கு சிங்கானூரில் ரீச் பண்ணிவிடுங்க. ஸோ வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஏர்லியராகவே வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே அவங்க வேலைக்கு போகிறதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா க்ரௌடு ஃபுல்லாக ஓடிட்டுருக்கிற வண்டியில் இந்த வண்டியும் ஒன்றுங்க. நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கிற அருப்புக்கோட்டை நண்பர்கள் அருப்புக்கோட்டையில் என்னென்னலாம் ஃபேமஸ்ஸு, என்னென்னலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாத மக்களும் தெரிஞ்சுப்பாங்க. நம்ம வண்டி பார்த்தீங்க அப்படின்னா புது பஸ் ஸ்டாண்ட்லேயே ஃபுல்லாகிடுச்சுங்க. இருக்கிற எல்லா சீட்டும் பார்த்தீங்க அப்படின்னா பல்லடம் அண்ட் கோயம்புத்தூர் போகிறவங்க தாங்க. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா வீக் டேஸ் மட்டும் இல்லாமல் வீக் எண்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக தாங்க போகும். நீங்கள் சண்டேலாம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இந்த வண்டியில் சீட் கிடைக்கிறதே ரொம்ப பெருசுங்க. இப்போ ரீசெண்ட் டைமில் இந்த வண்டிக்கு ஆன்லைன் புக்கிங் ஃபெசிலிட்டிஸும் கொண்டு வந்துட்டாங்கங்க. நான் இன்றைக்கி ஆன்லைனில் புக் பண்ணி தாங்க ட்ராவல் பண்ணுறேன். என்னோடய ஃபேர் பார்த்தீங்கன்னா 250 ரூபீஸுங்க. நார்மலாக இந்த வண்டியோட ஃபேர் பார்த்தீங்கன்னா 225 ரூபீஸ். ஆன்லைன் புக்கிங் சேர்த்து 250 ரூபீஸ் வந்திருக்குங்க. ஸோ நான் புக் பண்ணதுனால எனக்கு பிடிச்ச சீட் கிடச்சிருச்சு. ஸோ நீங்கள் புக் பண்ணி வரதா இருந்தாலும் TNSTC வெப்சைட்டில் போய் நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க. நீங்கள் சண்டே அப்புறம் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டேலெலாம் வரும்போது புக் பண்ணி வர்றது ரொம்பவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதே மாதிரி கோயம்புத்தூர்லேருந்து வரும்போதும் இந்த வண்டிக்கு புக்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க. ஸோ நீங்கள் எப்போ வந்தாலுமே புக் பண்ணிக்கலாம். நம்ம வந்ததுலேருந்து அருப்புக்கோட்டையில் சாரல் மலை தாங்க. ஸோ ரொம்பவுமே சூப்பர் கிளைமேட்டாக இருக்குங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் அங்கங்கே நல்லா மழை பெஞ்சிட்ருக்குங்க. ஸோ இந்த கோடை காலத்தில் இந்த மாதிரி மழை பெய்யுறது கொஞ்சம் நல்லா தாங்க இருக்குது. கிளைமேட் ரொம்பவே மாறிடுச்சுங்க இங்கெல்லாம். ஏன்னா அருப்புக்கோட்டையெலாம் பார்த்தீங்க அப்படின்னா டே டைமில் செம்ம வெயில் அடிக்குங்க. நம்ம கோயம்புத்தூர்லாம் கம்பேர் பண்ணும்போது வெயிலுக்கு அதிகமாக இருக்கிற ஊர் இந்த ஊர் தான். ஸோ அப்படிலாம் இருக்கும்போது இப்படி மழை பெய்யுறது ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பஸ்ஸு
கோயம்புத்தூர் டிவிஷன் பொள்ளாச்சி பிரான்ச் வண்டிங்க. இந்த வண்டியோட ஆப்ரேட்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா, பொள்ளாச்சியிலேருந்து உக்கடம் வந்துட்டு, உக்கடம் டு சிங்கநல்லூர் வந்துட்டு, சிங்கநல்லூர்லேருந்து அருப்புக்கோட்டை, திருப்பி அருப்புக்கோட்டை டு சிங்கநல்லூர், அங்கேருந்து உக்கடம் வழியாக பொள்ளாச்சி வரைக்கும் ரன் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ இந்த டெய்லி இந்த பேசஸில் தான் இந்த வண்டி டெய்லியுமே ரன் ஆகிட்டு இருக்கு. கோயம்புத்தூரில் மதியானம் 1:05 கிளம்புற வண்டி அருப்புக்கோட்டை வந்துட்டு, அருப்புக்கோட்டையிலேருந்து 9:40 கிளம்பி காலையில் 3 to 3:30 சிங்கநல்லூர் ரீச் பண்ணிவிடுவாங்களாம். சிங்கநல்லூர்லேருந்து உக்கடம் வழியாக பொள்ளாச்சி வரைக்கும் டெய்லியுமே ரன் ஆகிட்டு இருக்குங்க. வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்கங்க, நீட்டாக இருக்குங்க. ஸ்டிக்கரிங் வந்து அந்தளவுக்கு பண்ணலாட்டாலும் ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு. அது மாதிரி வண்டியோட ட்ராவலும் நல்லாயிருக்குங்க. ஸ்பீடும் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா வந்து 60 to 65 போயிட்டுருக்காருங்க. அதே மாதிரி இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா அருப்புக்கோட்டையில் கிளம்புற வண்டி, கல்குறிச்சி காரியாபட்டி எங்கேயுமே உள்ளே போகாதுங்க, பைபாஸ் ரைடர் தான். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாட்டுத்தாவணி போயிட்டு ஆரப்பாளையம் போயிட்டு கோயம்புத்தூர் போகிறாங்களா, இல்லை வண்டி ஃபுல்லானதுனால மாட்டுத்தாவணி போகாமல் அப்படியே கப்பலூர் வழியாக பைபாஸ் ரோடு பிடிச்சி சமயநல்லூர் ரீச் பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா வண்டி ஆல்ரெடி இங்கேயே ஃபுல்லாகிடுச்சு. ஸோ வண்டி ஒரு சில நாள் ஃபுல்லானா அப்படின்னா மாட்டுத்தாவணி ஆரப்பாளையம் போகாமல் கப்பலூர் வழியாக வாடிப்பட்டியுமே பைபாஸ் தான் போல், அந்த வழியாக நம்ம திண்டுக்கல் பைபாஸ் ரீச் பண்ணிவிடுவாங்க. ஸோ இன்றைக்கி அப்படி தான் போகிறாங்களா என்னென்னு தெரியல, பார்க்கலாம். நம்ம இந்த டோல்கேட்லாம் தாண்டி அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் மாட்டுத்தாவணி போகிறாங்களா இல்லை கப்பலூர் போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அருப்புக்கோட்டையிலேருந்து கிளம்புற இந்த வண்டிக்கு கல்குறிச்சி இல்லாட்டி காரியாபட்டி ஏதாவது ஒரு ஊருக்கு ஸ்டாப்பேஜ் கொடுத்துருக்கலாங்க. ஏன்னா அங்கே இருக்கிறவங்களும் இந்த மாதிரி கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேரக்ட் பஸ் கிடையாது. அவங்க மாட்டுத்தாவணி வந்து ஆரப்பாளையம் வந்து அதுக்கப்புறம் தான் கோயம்புத்தூர் பஸ் ஏறணும். ஸோ அவங்களுக்கு டைம் தான் டிலே ஆகும். இந்த வண்டி டேரெக்டாக ஓடுற வண்டி தான். ஸோ இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு ஊருக்குள்ளே வந்து போகிற மாதிரி அலோவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பட் கோயம்புத்தூர் வண்டியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அருப்புக்கோட்டையிலே ஃபுல்லாகிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது இடைப்பட்ட ஊரில் மக்களுக்கு சீட் கிடைக்கிறது ரொம்ப ரேர். ஸோ அதுக்காக கூட இவங்க வந்து ஸ்டாப்பேஜ் கொடுக்காமல் இருந்திருக்கலாம். இந்த வண்டி 9:40 கிளம்புது. அதே மாதிரி அருப்புக்கோட்டை பிரான்ச் வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா 10:00 மேலே கிளம்புன்னு நினைக்கிறேன். கோயம்புத்தூருக்கு இன்னொரு வண்டி இருக்குன்னு சொன்னாங்க, பட் அது சரியான டைமிங் தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சது அப்படின்னா அந்த டைமிங்கோட அந்த வண்டியோட டைமிங்கையும் நீங்கள் கொஞ்சம் கமெண்ட்லாம் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம வந்து மாட்டுத்தாவணி போய் ஆரப்பாளையம் போயிட்டு நம்ம கோயம்புத்தூர் போகிறதா இருந்தால் ஒரு 1/2 hour to 45 minutes எக்ஸ்ட்ரா வருவோங்க. பட் இந்த வழியாக போகிறதுனால நம்ம கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். இன்றைக்கி நம்ம வண்டி பார்த்திங்க அப்படின்னா இந்த வழியாக தான் போகுதுன்னு நினைக்கிறேன். கப்பலூர் அப்புறம் சமயநல்லூர் திண்டுக்கல் பைபாஸ் இந்த ரோட்டில் தான் போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வண்டி லெஃப்ட் சைடு தான் திரும்புது. ஸோ வண்டி ஃபுல்லானதுனால நமக்கு மாட்டுத்தாவணி ஆரப்பாளையத்தை கட் பண்ணிவிட்டு இந்த வழியாக போகிறாங்கங்க. ஸோ நமக்கு ஒரு 1/2 hour முன்னாடியே போயிடலான்னு தான் நினைக்கிறேன் கோயம்புத்தூருக்கு, பார்க்கலாங்க. தமிழ்நாட்டிலேயே டோல்கேட்டுக்கு பஞ்சமே இல்லாத ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் தாங்க. மதுரையில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 10 டோல்கேட்டாவது இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மேலூரில் ஸ்டார்ட் பண்ணி கப்பலூர் வரைக்கும் இடையில் சின்ன சின்ன டோல்கேட்டாக ஒரு 4 டோல்கேட் இருக்குங்க. மதுரையில் மட்டும் ஏன் இவ்வளோ டோல்கேட் இருக்குன்னு தெரியல. இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிற இந்த ரோடும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே பிஸியாக இருக்குங்க டே அண்ட் நைட்டில். ஏன்னா சென்னையிலேருந்து சவுத் சைடு போகிற வண்டி எல்லா வண்டியும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வழியாக தாங்க போகணும். திருநெல்வேலி, நாகர்கோவில், தென்காசி, சிவகாசி, ராஜபாளையம், செங்கோட்டை இந்த பக்கம் போகிற எல்லா வண்டியும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரோடை கடந்து தாங்க போகணும். ஸோ எப்போவுமே ரொம்ப ரொம்ப பிஸியாக இருக்கிற ரோடில் இதுவும் ஒன்றுங்க. நம்ம இப்போது கப்பலூர் அந்த இடத்துக்கு வந்துட்டோங்க. லெஃப்ட் சைடில் போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா திருநெல்வேலி சிவகாசி போகிற ரோடு, இங்கே தான் வந்து உங்களுக்கு டோல்கேட் இருக்குது. ரைட் சைடில் வந்து நம்ம மதுரை சிட்டிக்குள்ளேயும் போய்க்கலாம், அப்படியே பைபாஸில் நம்ம திண்டுக்கலும் போய்க்கலாங்க. நீங்கள் ஒரு ஈவினிங் டயத்தில் இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான சீன் பார்க்கலாங்க. அது என்னென்னா மூணு டைப் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த பஸ், அப்புறம் ஃப்ளைட். இந்த மூணுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் எக்ஸாக்டாக பார்க்கலாங்க. ஏன்னா இதுக்கு கீழே உங்களுக்கு ரயில்வே ட்ராக் போயிட்டுருக்கு, மேலே வந்து பஸ்ஸஸ் கார்ஸ் லாரிஸ்லாம் போயிட்டுருக்கோம். ஈவினிங் ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃப்ளைட் ஒன்று இறங்கும். ஸோ இதை மூணையுமே நீங்கள் ஒட்டுக்காக பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு நீங்கள் வரலாங்க. கப்பலூரில் வந்து ஒரு சிட்கோ இருக்குங்க, அங்கேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஃபேக்ட்ரிஸ் கம்பெனிஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த ரோட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஷோரூம்ஸ் இருக்குங்க, கார் ஷோரூம்ஸ், டாப் மோஸ்ட் பிராண்ட் ஷோரூம்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரோட்டில் இருக்குங்க.
மதுரையில் அமையக்கூடிய அந்த எய்ம்ஸ் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தாங்க இருக்குது. இந்த லெஃப்ட் சைடில் போது பார்த்தீங்கன்னா இந்த ரோடு தான் தோப்பூர் உள்ளே போகிற ரோடு. இங்கே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எய்ம்ஸ் கட்டிகிட்டு இருக்காங்க. தோப்பூர்லேருந்து ரைட்டு கட் பண்ணி நம்ம திருநகர், திருப்பரங்குன்றம், பழங்கணத்தம் வழியாக பெரியார், செம்மக்கல் அந்த வழியாக நம்ம மாட்டுத்தவணை வரைக்கும் போகலாங்க. அதே மாதிரி மதுரை சிட்டிக்குள்ளே எங்கே வேணாலும் அந்த ரூட்டில் போகலாம். நம்ம வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக அப்படி பைபாஸில் போகுதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல், கரூர், நாமக்கல், சேலம், பெங்களூர் வரைக்கும் இந்த ரூட்டில் நம்ம போகலாங்க. இப்போ நம்ம போயிட்டுருக்கிறோம் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டுக்கு கீழே லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு போகுங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேனி குமுளி இந்த ரோடுங்க. மதுரையிலேருந்து தேனி கம்பம் குமுளி போகிறதுக்கு இந்த வழியாக தான் நம்ம போகணுங்க. இந்த லெஃப்ட் சைடில் வண்டி வருது பார்த்தீங்களா, இந்த ரோடு தாங்க. நம்ம மதுரை சிட்டிக்குள்ளேருந்து சமயநல்லூர் வந்துட்டு அப்படியே நம்ம இந்த பைபாஸ் ரோடு ஏறுறது வந்து பார்த்திங்களா, இந்த ரோட்டில் தான் நம்ம வந்து ஏறுவோம். அந்த ரோடு வந்து இங்கே தான் ஜாயிண்ட் ஆகும். ஸோ கப்பலூர்லேருந்து வர ரோடு இங்கே ஜாயிண்ட் ஆகும்ல, அதே மாதிரி இங்கிட்டிருந்து வர ரோடு வந்து இங்கே ஜாயிண்ட் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலர் ரூட்டு தான். நம்ம எப்பயுமே போவோம் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் பைபாஸ், ஒட்டஞ்சத்திரம், தாராபுரம், பல்லடம், கோயம்புத்தூர் அந்த ரோடு தாங்க இது. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 11 மணி ஆகுதுங்க. நம்ம மதுரை சிட்டிக்குள்ளே போகாமல் வந்ததுனால கொஞ்சம் அட்வான்ஸாகவே வந்துட்டோங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாங்க. நம்ம ரெஸ்ட் ஸ்டாப் எங்கே போடுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தாராபுரத்தில் போடுவாங்க. மோஸ்ட்லி தாராபுரம் முன்னாடி அல்லாடி தாராபுரம் பின்னாடி தான் போடுவாங்க. நம்ம அதுக்கப்புறம் அங்கேருந்து வீடியோவை கண்டினியூ பண்ணலாங்க. குட் நைட். நம்ம வண்டி இப்போ ரெஸ்ட் பிரேக்காக தாராபுரம் தாண்டி கீதா பேக்கரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கரியில் ஸ்டாப் பண்ணியிருக்காங்கங்க. ஒரு ஆவரேஜான ரெஸ்ட் பிரேக் தாங்க இது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா டாய்லெட் ஃபெசிலிட்டி கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது. லேடிஸ்க்கு ஓகே, ஜென்ஸுக்கு வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டி சுத்தமாக கிடையாது. இங்கே வந்து டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் இது மட்டும் தான் கிடைக்கும். ஃபுட் எதுவுமே கிடைக்காது. ஏன்னா இது வந்து பேக்கரி தான். ஸோ ஒரு ஆவரேஜான பிளேஸ் தான் இது. டைம் பார்த்தீங்கன்னா 1:40 தாங்க ஆகுது. ஸோ வண்டி சூப்பராக போயிட்டுருக்குங்க. அந்த பக்கம் மதுரையில் ஓரளவுக்கு மழை கம்மியாக தான் இருந்துச்சு. அகெயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கம் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. இந்த மழையிலையும் நல்ல டைமிங் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காருங்க. ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா 60-65 கண்டினியூஸாக போயிட்டு தாங்க இருக்காரு. இந்த ரூட்டில் நம்ம நேராக போனோம் அப்படின்னா திருப்பூர் போகலாங்க. லெஃப்ட் சைடில் பல்லடம் போகிறதுக்கு வழி இருக்கும். பட் இப்போ வந்து அங்கே ஒர்க் நடந்துகிட்டு இருக்கிறதுனால நம்ம வண்டி கொஞ்சம் தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் தான் லெஃப்ட் எடுப்பாங்க. அந்த வண்டியும் அந்த ரோடும் வந்து பார்த்திங்க அப்படின்னா குண்டடம் தாங்க போய் ரீச் ஆகும். இந்த பக்கம் போனாலும் குண்டடம் தான் போவோம், அந்த பக்கம் போனாலும் குண்டடம் தான் போவோம். குண்டடமில் ஒரு முக்கியமான கோவில் இருக்குங்க. நம்ம வீடியோ பார்க்குற யாருக்காவது அந்த கோயிலோட பேர், அது எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா மழை பெஞ்சிட்ருக்குங்க இந்த பக்கம். சூப்பராக இருக்குங்க கிளைமேட். சும்மாவே இந்த ரூட்டில் நைட்டில் ட்ராவல் பண்ணும்போது ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மலையோட மலையாக சில் கிளைமேட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க. நமக்கு முன்னாடி ஒரு ஏசி பஸ் வேறு போயிட்டுருக்கு. ஆல்ரெடி கிளைமேட்டே அப்படி தான் இருக்குது. இதில் ஏசி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னுமே சூப்பராக இருக்குங்க. ஒரு குட்டியான தூக்கம் தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தா நம்ம சூலூர்லாம் தாண்டிட்டோங்க. பல்லடம்ல ஸ்டாப் இருந்துச்சா என்னன்னு தெரியல, சூலூரும் நின்றுச்சான்னு தெரியல. இப்போ சூலூர்லாம் தாண்டி பாப்பம்பட்டி பிரிவுக்கிட்ட வந்துட்டோம். இந்த இடம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். லெஃப்ட் சைடில் இருக்கிறது இந்த மைல் மார்க் பிராண்டு, நம்ம சூலூர் தாண்டோன்னே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். நமக்கு மதுரையில் மழை கம்மியாக தாங்க இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வர வர சரியான மழைங்க. இங்கே பாருங்களேன் எவ்வளோ மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இடமெல்லாம் அவ்வளோ தண்ணியாக இருக்குங்க. ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கோயம்புத்தூர் நல்லாவே மழை பெய்யுதுங்க. இப்போ தாங்க கோயம்புத்தூர் கிளைமேட் சூப்பராக இருக்குது. நமக்கு மார்ச் ஏப்ரல்லாம் பார்த்திங்கன்னா சரியான வெயில் அடிச்சுது. இப்போ கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அருப்புக்கோட்டையிலேருந்து கோயம்புத்தூர் கிட்டத்தட்ட 270-280 கிலோமீட்டர் இருக்குங்க. இன்றைக்கி நம்ம வண்டி பார்த்திங்கன்னா இந்த கிலோமீட்டரை 5 மணி நேரத்தில் கவர் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போவே நம்ம பாப்பம்பட்டி பிரிவு ரீச் பண்ணிட்டோம். டைம் பார்த்திங்கன்னா 2:40 ஆகுது. இப்போவே வந்து நம்ம அங்கேருந்து அருப்புக்கோட்டையிலேருந்து கிட்டத்தட்ட 5 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ வந்து 2:40, ஸோ 5 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸில் நம்ம வண்டி வந்து பார்த்திங்கன்னா சிங்கநல்லூர் ரீச் பண்ணிவிடும். ஸோ சூப்பரான ஸ்பீடுங்க. நம்ம மதுரைக்குள்ளே போயிட்டு வந்திருந்தால் ஒரு 320 இந்த ரேஞ்ச் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2:40 ஆகுது. ஸோ சூப்பராக தான் இருந்துச்சுங்க இந்த ட்ராவல் இப்போ வரைக்குமே.
நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது இந்த வண்டியில் ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வண்டியில் எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணீங்க, எங்கேருந்து ட்ராவல் பண்ணியிருந்தீங்க, உங்களோட ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்களேன், அந்த ரெண்டு பொண்ணுங்களும் அருப்புக்கோட்டையிலேருந்து இந்த இடத்துல தாங்க உட்காந்துட்டு வராங்க, கேபினில் தான். ஸோ சீட்டே இல்லைங்க, ஃபுல்லாக தாங்க வண்டி வருது. டைம் பார்த்தீங்கன்னா 2:45ங்க, நம்ம வண்டி புதுல இறங்கிட்டோம். ஸோ சூப்பரான ட்ராவலுங்க. இதுக்கடுத்து ஒரு 5 நிமிஷத்தில் வண்டி வந்து சிங்கநல்லூர் ரீச் பண்ணிவிடுங்க. 5 மணி நேரம் 10 நிமிஷத்தில் நம்ம அருப்புக்கோட்டையிலேருந்து கோயம்புத்தூர் ரீச் பண்ணிட்டோங்க. இந்த ட்ராவல் எனக்கு ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சுங்க. என்னோட சேர்ந்து இந்த ட்ராவலை நீங்களுமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.